உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப குறைவான சில இயக்குநர்களால் மட்டும்தான் நம்மளோட ரிட்டென்ஷன் பவரோட விளையாட முடியும். இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தியேட்டர் எதுக்கு போனோம்னா படம் பார்க்க போனோம். இப்போ எதுக்கு போகிறோம்? பாப்கார்ன் சாப்பிட போகிறோம். அப்புறம் திடீர்னு நம்ம அன்அவாய்டபிள் மெசேஜ் ஃபோன் கால் அது வந்து ரியாக்ட் பண்ணணும். அப்புறம் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகிறோம். அப்படி இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்டோட போய் ஜில்ஃபான்ஸ் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ இப்போது எதுக்காக தேட்டருக்கு போகிறோன்ற ரீசன்ஸோட லிஸ்ட்டே கூடிருச்சு. இதை தாண்டி எங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் தப்பு கண்டுபிடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து அதிமேதாவிகள், அதுக்கப்புறம் நோலன் படம் மயிறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு 8 பேர். ஸோ அதனால் எதுக்கு தேட்டருக்கு போகிறோன்ற காரணங்களே இவ்வளோ இருக்கும்போது டெனெட் மாதிரி ஒரு படம் நிஜமாகவே உங்களை பாதித்து, உங்களை ஈர்த்து, உங்களை வந்து விவாதிக்க வச்சு, அந்த படத்தை பற்றி யோசிக்க வச்சு, சிந்திக்க வச்சு அதெல்லாம் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ரிவ்யூ. ஏன் அப்படின்னா, படம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன்னா கோத்தா எனக்கு படம் புரியல, உனக்கு புரிஞ்சிருச்சு, நீ அவ்வளோ பெரிய மேதாவியான்னு கேட்பேன். படம் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஓ கிறிஸ்டோபர் நோலன் படமே நல்லா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு கேட்பேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதெல்லாம் சொல்ல போறது இல்லை. புதுசா வாழ்க்கையில மொதல் வாட்டி ஒருத்தர் சரக்கு அடிச்சா ஒரு போதை கிடைக்கும்ல, அந்த ஒரு போதை தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா நான் சரக்கு அடிச்சது இல்ல, டெனெட் மாதிரி ஒரு படம் பார்த்ததும் இல்லை. இதுதான் நம்ம ரிவ்யூ. அதான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு என்னமோ கிறிஸ்டோபர் நோலன் வந்து இந்த படத்துல ஒரு கான்செப்ட் மாதிரியே ஃபியூச்சர்லேருந்து வந்த ஒரு மனுஷன் நினைக்கிறேன். அதனாலதான் பிரசன்ட்ல பண்ற படங்களே ஃபியூச்சரா இருக்கு. இப்ப அவரோட படங்கள்லாம் எடுத்து பார்ப்போமே, இப்ப இன்டர்ஸ்டெல்லாரா இருக்கட்டும், இன்செப்ஷனா இருக்கட்டும், இல்ல இந்த படமா இருக்கட்டும், டெனெட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பார்க்கும்பொழுது ஒரு ஒர்க் ஆஃப் இலுமினேட்டிவ் மாதிரி ஒரு சூப்பர்ஃபிஷியலான எலிமெண்டா வச்சு மனுஷனோட சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஏன்டா படமா பண்ற அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். ஆனா ஒருவேளை உலகம் அழிகிற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவர் படத்துல பண்ணதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விட்னஸ் பண்ண ஆரம்பிச்சா கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு வேலை தான் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் பண்ணுறாரு. இப்போ இந்த படம் இந்த டைம் ட்ராவல், அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள், டெர்மினாலஜிஸ் எல்லாம் தூக்கி போட்டு புரியாத தெரியாத அறியாத விஷயங்களெல்லாம் வந்து படத்தில் கொண்டு வந்து இப்போ நிறைய நேரங்களில் வந்து நம்ம படம் பார்க்குறோம்ல, தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம், இல்லை தெரியாத விஷயத்த சொல்லலாம், தெரியாத விஷயத்த புரியற மாதிரியும் சொல்லலாம், புரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரி பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் நோலன் வந்து நம்ம மைண்டை ஃபக் பண்ணிருக்காருன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த படம் பொறுத்தவரை நான் சிம்பிளாக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங், இட் கேன் பி கம்ப்ளீட்லி ராங். ஃபிசிக்ஸோட அண்டர்ஸ்டேட்மெண்ட் படி இட் கேன் பி அவுட்ரேஜியஸ்லி ஸ்டூபிட் அப்படி கூட வச்சுக்கோங்க. பட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த வாரம் திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு நான் வந்து கக்கூஸ் போகிறேன், அதாவது டாய்லெட் போகிறேன், வாஷ்ரூம் போகிறேன். அப்போ எதுக்காக நான் போறேன் திங்கக்கிழமை போறேன்னா, அப்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் டின்னர் சாப்பிட்டா திங்கக்கிழமை காலையில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் அந்த திங்கக்கிழமை காலையில போறேன்ல வாஷ்ரூம்க்கு, அந்த வாஷ்ரூம் போய் உட்கார்ற இடத்துல ஒரு பாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த பாம் வச்ச மேட்டரை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாப்பிடாம இருந்தேன்னா திங்கக்கிழமை காலையில நான் வாஷ்ரூம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. போயும் போய் இப்படி விட்ட விஷயத்த இப்படியாடா சொல்லுவேன்னு நீங்க கேட்கலாம். கான்செப்ட் ஒண்ணுமே கிடையாது. An event of possibility, if predetermined and intervened, what are the outcomes? டேய், நீ வந்து எல்லாருக்கும் புரியிற படத்தையே புரியாத மாதிரி தான் ரிவ்யூ பண்ணுவ. புரியாத படத்தை எப்படி ரிவ்யூ பண்ண போற அப்படின்ற இந்த பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல, அது தொடரட்டும்ன்றேன். டெனெட் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை விட்டுருங்க. போதன்ற ஒரு ஃபேக்டர் கிரியேட் பண்ணதில்ல, என்ன மாதிரியான ஒரு 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 ஹை, ஃபார் எக்ஸாம்பிள், இதுவரைக்கும் புரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்களை வந்து கிறிஸ்டோபர் நோலன் ஏற்கனவே தன்னோட படங்கள் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் மூலமா நமக்கு சொல்லிக்கிட்டே தான் வரார். வித் ரிகார்ட் டு டெனெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு கேரக்டர்ஸ் டைம் ட்ராவலில் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன்ல மீட் பண்ணிக்கிறாங்கன்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்ட ஆன்ஹிலேஷன்னு சொல்கிறாங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான படம்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் ஸ்பாய்லரே சொன்னாலும் நம்ம அதை ஒழுங்காக உள்வாங்கியிருக்க மாட்டோம், அதை இன்னொருத்தனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த சோகால் ஸ்பாய்லரை நீங்களாக உணர்ந்தால் மட்டுமே தான் அந்த படத்தோட அந்த ஹோல்சம்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் அவர் படங்கள் பண்ணுறாரு. இந்த படத்துலையும் அதே தான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த விக்னராஜன் சொன்னார்ல, டெவில் லைஸ் இந்த டீட்டெயில்ஸ்னு, அதே மாதிரி நீங்கள் முழுக்க முழுக்க படத்தில் வரக்கூடிய வசனங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். இதை சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், டீச்சர் வேஸ்ட்டு, அதுக்கு எதுவும் பெருசாக தெரியாது, நம்ம எக்ஸாமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி படித்து 200-க்கு 200 வாங்கிடலாம், அந்த கதை இங்கே நடக்காது. ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் கிளாஸை கவனித்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த வா ஃபென்டாஸ்டிக் ஸ்லோ கிளாப் அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து கண்டிசுமிட்டாமல் பார்க்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து டயலாக்லேயே மறுபடியும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சயின்டிஸ்டே சொல்லுது, தயவு செஞ்சு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணாத, ஃபீல் மட்டும் பண்ணுதுன்னு சொல்லுதா. அப்புறம் இன்னொரு பக்கம், இக்னரன்ஸ் இஸ் தி அம்யூனிஷன் ஒன்று சொல்கிறாங்க, அதுவும் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த படம் நீங்கள் பார்த்தே தீருவீங்கள ஃபார் த ஹை ஆஃப் இட், அதே தான் இந்த படத்தோட கான்செப்டும். வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட், இந்த படத்தை நீங்கள் பார்த்தாச்சு அவ்வளோதான். இந்த படத்தை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண ட்ரை பண்ணி லைப்ரரியில் இருக்கிற தலகாணி சைஸில் இருக்கிற புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திரும்பி பார்த்து என்ன தான் ட்ரை பண்ணாலும், இங்கே நோலனோட இன்டர்பிரிட்டேஷன் ஆன் தி ஃபேக்டர் ஆஃப் டைம், ஈவெண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி அண்ட் ரிஸ்டோரிங் ஃபெய்த். பொதுவாக நிறைய படங்கள் அழிவை பற்றி பேசும்,
இந்த டிஸ்டோபியன் வேர்ல்டு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நோலனோட டச் என்னன்னா, அந்த பேரழிவுக்கு நடுவிலையும் ஒரு ஹோப்பை ரீஸ்டோர் பண்ணுவார். அது இந்த படத்தில் நடக்குது. நிறைய பேர் வந்து அதை எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறம் என்னடா படத்தில் ஒரு ஈரமே இல்லை ஒரு எமோஷனே இல்லைன்னு நினச்சேன். கிடையவே கிடையாது. தென்னமரம் மாதிரி ஒரு பொண்ணு வருது படத்தில், சூப்பராக. அவங்க எப்போதான் சட்டையை கழட்டுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து அவங்களோட பையன், சரியா, வில்லனோட ஒய்ஃப். அவங்க வில்லன் யாரு, வில்லனுக்கும் இந்த உலகத்தோட அழிவுக்கும் என்ன கனெக்ஷன், அந்த வில்லனோட பையன் இருக்காங்க, அந்த பையனால அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறா, நம்ம ஹீரோக்கும் வில்லனோட ஒய்ஃபுக்கும் ஒரு கள்ளக்காதல் இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம அப்படியே கண்டென்ட் பார்த்து பழக்கப்பட்டோம். அது கள்ளக்காதல் கிடையாது. ஹீரோ, அதாவது இந்த சோ கால் ப்ரொட்டாகனிஸ்ட், அதில் பிரியான்ற கேரக்டர் ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ்ட் ப்ரொட்டாகனிஸ்ட் தேவைப்படுது இந்த கடைக்குன்னு சொல்கிறா. கிட்டத்தட்ட இவர் பேக்லான்ஸ் பண்ண நீங்கள் பார்த்துருந்தாலும் ரிலேட்டிவ்லி நியூ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். நான் சொன்னேன் தெரியுமா, ஒவ்வொரு டைலாக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு. ரிலேட்டிவ்லி அண்டர்வெல்மிங் ஆக்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். தேர் நாட் வெரி ஃபேமஸ் அதர் தன் ராபர்ட் பேட்டின்சன். ராபர்ட் பேட்டின்சன்மே மொதல் வாட்டி நடிச்சு பார்க்குறீங்க, அவர் வேற மாதிரி படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் வசனம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காகவே யூஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங் வாட் தேர் டாக்கிங். நோலனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஃப்ரேமிங்கு, செட் டிசைனு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து அவர் இந்த ஒரு ஃபில் மேக்கிங்ற கிராஃப்ட்ல என்ன மாதிரியான ஹேக்ஸ் எல்லாம் கொண்டு வராரு அதெல்லாம் தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர என்ன பேசுறாங்கன்றதை நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறோம். டயலாக்ஸ்ல தான் இருக்கு இந்த படத்தோட பியூட்டியே. அதை தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட்ஸ், என்ட்ரோபி, டேர்ன் ஸ்டைலு, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் வருது படத்தில். டக்குன்னு கூகுள் பண்ண நினைக்காதீங்க, நோட்ஸில் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஏன்னா டக்குன்னு நீங்கள் பிளிங்க் பண்ணுவீங்க, காணாம போயிடும். இந்த படத்தோட பியூட்டி அகெயின் டயலாக்ஸில் தான் இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டரிட்டின்றது திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாங்க. அதையும் என்னன்றது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு திரும்ப ஒரு முழுமையான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து கிறிஸ்டோபர் நோலன் இது வந்து இஸ் இன்சிஸ்டிங் அப்பான் வாண்டிங் இஸ் ஃபிலிம்ஸ் டு பி ரிப்பீட் வித் எவ்ரி டைம், ஆர் இட் இஸ் ஜஸ்ட் ஏனோ ஒரு அகெயின் அவர் படத்தில் எப்படி கான்ஃப்ளிக்ஸ்லாம் தன்னைத்தானே உருமாறிக்குதோ அதே மாதிரி தான் என்னோட படங்களும் நினைக்கிறாரான்னு தெரியல. ஸோ இந்த படம் மறுபடியும் ஏன் பார்க்கணும்னா, அகைன் என்ன மாதிரியான டீடைல்ஸ் எப்படி இப்படிலாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறோம். சம்டைம்ஸ் இந்த மேஜிக்கல் ட்ரிக் மாதிரி தாங்க, இப்போ தொப்பி இங்கே இருக்குது, இங்கேருந்து முயல் எடுக்காமல் பேக் ஸ்டேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தா, அந்த மாதிரி இல்லாமல் இதுக்குள்ளே முயல் தான் இருக்குன்றதையும் காட்டணும். அந்த முயல் எடுத்து தொப்பிக்குள்ளே வைக்கிறதையும் நீங்கள் விட்னஸ் பண்ணணும். அது தொப்பி தான்றதும் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் முயலை இங்கேருந்து எடுக்காமல் வேற எங்கேயாவது எடுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ நோலன் என்ன பண்ணுறாருன்னா, அப்ராப்ரியேட் அமௌண்ட் ஆஃப் டீடைல்ஸும் உங்கள் முன்னாடி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை டீஸ் பண்ணி படத்தை இன்ட்ராக்டிவாக மாற்றி உங்களை அவுட் ஸ்மார்ட்டும் பண்ணுறாரு. அதே சமயத்தில் ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் யூ டு நோ வாட் இஸ் ட்ரைங் டு டெல். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான படங்களில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்திலேயே சாக்ரட்டிஸ்லேருந்தே ஆரம்பிங்களேன், யாராவது ஒருத்தர் புதுசாக ஒன்று சொன்னாங்கன்னா அவங்கள நம்ம லூஸ்ன்றோம். அதே மாதிரி தான் இப்போ கிறிஸ்டோபர் நோலன் அவரோட படங்கள் மூலமாக அவர் புதுமையை நோக்கி பயணிக்கிறார், அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். கூடவே அவரும் நிறைய விஷயம் கற்றுக்கிறார். அதை நீங்கள் கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணால் மட்டுமே தான் நீங்களும் பேரலலாக வளர்றீங்க. அப்படி இல்லைனா வழக்கம் போல மரத்தை சுற்றி டுவேட் பண்ண வேண்டியது. வி கேன் ட்ரை பிரேக்கிங் டவுன் திஸ் ஃபிலிம் இன்டு மல்டிபிள் காம்போனன்ஸ். இந்த ப்ளூட்டோனியம் மேட்டர் என்னது, படத்தில் வந்து ஹீரோ வந்து புதகுலிலேருந்து இழுத்து காப்பாற்றுறாங்க, வேற வில்லன் வந்து கொலை பண்ணப்பட்டு தண்ணியிலேருந்து இழுத்துட்டு, ஐயோ ஸ்பாயிலர் ஆகே பாரியா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். பட் ஐ திங்க் தட் வில் ஃபர்தர் காம்ப்ளிகேட் திஸ் ரிவ்யூ, வேர் யூ ஆர் ஆல்ரெடி சீயிங் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட பியூட்டியை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். வேற அகெயின் நீங்கள் பேங்காக் போகிறதுக்கும் உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதனால் இந்த படத்தை நீங்களே தான் அனுபவிக்கணும். முடிஞ்சளவுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா, ப்ளீஸ் ஹாவ் சேஃப் மூவி வாட்சிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.